எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கோவையில் RSS சீருடை பேரணியில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் H.Raja நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில், PFI ஒரு பயங்கரவாத அமைப்பு என மத்திய அரசு தடை செய்த மறுதினம் தமிழகத்தில் சீமான் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் அந்த அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்திய போது, அந்த மனித சங்கிலிக்கு அனுமதி கொடுத்த தமிழக காவல்துறை RSS அமைப்பின் பேரணிக்கு தொடர்ந்து தடை விதித்து வந்தது. DGP மற்றும் தமிழக அரசு தேச விரோதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஆதரவாக இருக்கிறதா? இந்த மாநில அரசு தேச துரோகிகளின் அரசு என ஏற்கனவே தான் சொல்லி வந்த நிலையில் நேற்று அது நிரூபிக்கப்பட்டுள்ளது என H.Raja கடுமையாக சாடியுள்ளார். யாருக்காக இருக்காங்க? தேச துரோகிகளுக்கா, பயங்கரவாதிகளுக்கா? அதே தடை செய்யப்பட்ட அமைப்பு கரெக்டா புரிஞ்சு போச்சு. PFI வக்கீலா DGP இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, புரிஞ்சு போச்சு. தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பற்றி பேசக்கூடாதுதான். நீங்க பிரதமரையே பேசுறீங்க. அப்ப மத்திய அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணுமோ? ஏன்னா 75 நிறைய வந்தது நாம பார்த்திருக்கோம். இந்த மாநில அரசு தேச துரோகிகளின் அரசு அப்படிங்கறத H.Raja பல தடவை சொல்லி இருக்கு. நேற்றைக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்களே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க, என்ன பிரச்சனை? ஆகவே தமிழ்நாட்டுல காவல்துறை மற்றும் அரசாங்கம் பிரிவினைவாத தீய சக்திகள், தி அல்டிமேட் ஆஃப் தமிழ் தேசியம் இஸ் செப்பரேட் தமிழ்நாடு அப்படின்னு திருமாவளவன் பேசுனார. தேச துரோகி தானே அந்த தேச துரோகி, ஏன் வெளில வச்சிருக்கீங்க? அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு சட்டம் போடுறதுக்கு நம்ம சைக்கிள்ல போய் செல்ஃபி எடுத்து அதை ஃபேஸ்புக்ல போடுற சுதந்திரம் மட்டும் இருக்கக்கூடிய DGP அவருக்கு தைரியம் வருமா?